ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் அடை இது வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் தேங்காய் பால் அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க 4 முட்டை அப்படி இல்லாட்டி ஆறு முட்டை எடுத்துக்கலாம் கால் கிலோ மைதா மாவு தேங்காய் பால் கால் கப் சக்கரை ஒரு பவுல் ஆப்ப சோடா தேவையான அளவு நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு கப் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் கப் தேங்காய் பால் ஊற்றுறோம் கால் கிலோ மைதா மாவு அதில் ஆட் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் முட்டை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நாலு முட்டை எடுத்துக்கிறேன் ஆறு முட்டை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் ஆப்ப சோண்டை எடுத்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள் நான் கால் ஸ்பூன் எடுக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு தண்ணி மாதிரி இருக்குங்களா இப்போ இந்த மாதிரி இப்போ இதை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடணும் நான் ஆல்ரெடி பூரணம் செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை இது ஆல்ரெடி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெலீஸாக ஊற்றிக்கலாங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இது மேலே நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இதை நம்ம சிங்கிள் சைடு தான் வேக வைக்க போகிறோம் டபுள் சைட் திருப்பி போட போகிறதில்லை இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிருச்சு இப்போ எடுத்துரலாம் நம்ம சுவையான தேங்காய் பாலாடை ரெடி இதை தேங்காய் பாலோட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்